நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு, ஒளியான அமைச்சின் அறிவிப்பு. 16 நாட்களுக்கு மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் கலால் திணைக்களம் வெளியிட்ட அறிவித்தல். எரிவாயு விநியோகம் அதிகரிக்கப்பட்டது, லிட்டோ நிறுவனத்தின் அறிவிப்பு. சில முக்கிய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி மோட்டார் சைக்கிளுக்கான தற்போதைய 7 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீட்டை 14 லிட்டராக அதிகரிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கான 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீட்டை 22 லிட்டராகவும், சாதாரண முச்சக்கர வண்டிக்கு 8 லிட்டராக இருந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை 14 லிட்டராகவும் அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 30 லிட்டராக இருந்த காருக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 40 லிட்டராகவும், வான் ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் ஒதுக்கீடு 30 லிட்டரிலிருந்து 40 லிட்டராகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் பேருந்துகளுக்கு 60 லிட்டராக இருந்த எரிபொருள் ஒதுக்கீடும் இன்று நள்ளிரவு முதல் 125 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 75 லிட்டராக இருந்த லொரிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 125 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 16 நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருஹுனு கதிர்காமம் விகாரையின் எஸ்எல திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மதுபான கடைகள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 19ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை மதுபான கடைகள் மூடப்படும். இந்த காலப்பகுதியில் எஸ்எல திருவிழா காலத்தில் திருவிழா நடைபெறும் இடத்தை இலவச காணியாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உவா மாகாண கலால் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க ருஹுனு கதிர்காமம் விகாரைக்கு வரும் பக்தர்களுக்கு வெளியிலிருந்து மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தினசரி எரிவாயு விநியோகம் 10,000 சிலிண்டர்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எரிவாயுக்கான நாளாந்த கேள்வி அதிகரித்துள்ளமையின் காரணமாக இவ்வாறான எரிவாயு விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தினசரி எரிவாயு விநியோகம் 30,000 இருந்து 40,000 சிலிண்டர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எரிவாயு விநியோகத்தை அதிகரிக்க சப்போஸ்கந்த மாபிம பிரதேசத்தில் புதிய எரிவாயு முனையம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக உணவக உரிமையாளர் சங்க தலைவர் அசேல ஜம்பத் தெரிவித்துள்ளார். அதன்படி கோழி இறைச்சி, மீன் மற்றும் தேங்காய் ஆகியவற்றின் விலைகளை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, 1,200 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 1,500 ரூபா முதல் 1,600 ரூபா வரையான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் சந்தையில் மீனின் விலையும் அதிகரித்துள்ளது. பேலியகுட மீன் சந்தையில் கெலவல்லா கிலோ 1,900 ரூபாவிற்கும் பலையா மீன் கிலோ 1,400 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு, ஒளியான அமைச்சின் அறிவிப்பு. 16 நாட்களுக்கு மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் கலால் திணைக்களம் வெளியிட்ட அறிவித்தல். எரிவாயு விநியோகம் அதிகரிக்கப்பட்டது, லிட்டோ நிறுவனத்தின் அறிவிப்பு. சில முக்கிய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு.